நம்முடைய கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவாராக. ஆமென். இன்றைக்கு மனுஷங்களுடைய வாழ்க்கையில பார்த்தோம்னா நிறைய சிக்கல். நூல் கண்டை எடுத்து நூலை போட்டு தைச்சிட்டு இருக்கிறப்போ அதுல முடிச்சு மேல முடிச்சு வந்தா என்ன ஆகுது? தைக்கிற இன்ட்ரெஸ்ட் போடுதுதான் தைப்பான். நானும் எடுத்து எடுத்து தைச்சு பார்க்குறேன், மறுபடியும் மறுபடியும் என்ன ஆயிட்டு இருக்குது, சிக்கிக்கிட்டே இருக்குது. ஒரு டைம் இந்த மிஷின்ல உட்காந்து தைக்கிறப்ப அப்படிதான், அதுல அந்த ஊசி கரெக்டா வந்து இதாகல அப்படின்னா என்ன ஆயிட்டு இருக்கும்? ஆமா, நூல் கட் ஆயிட்டே இருக்கும், இல்லைன்னா அடிப்பக்கம் சிக்கிக்கிட்டே இருக்கும், அப்படியே லூப் லூப்பா தையல் விடும். அப்ப என்ன ஆகும்? என்ன ஆகுது? என்ன ஆகுது பேசிக்கா அந்த டைம்ல என்ன ஆகுது? கரெக்டா சொல்லிட்டாமோ, உடனே வந்துடும் கோவம். இந்த போய் எதாவது தைப்பாங்க, ஸ்டிக் போட்டு போ, வேற ஏதாச்சும் இப்படியே வேலைந்தா பார்க்கலாம் அப்படின்னு வந்துடும். அப்படிதானே மனுஷனுடைய வாழ்க்கைன்னு? அப்படிதான், நிறைய சிக்கல், பலவிதமான சிக்கல்கள். அப்படி சிக்கல்கள் வரும்பொழுது வாழணுங்கிறதுல ஒரு ஆசை இல்லாம, அந்த ஆசை வாழ்றதுல இருக்கிற ஆசை, வாழ்றதுல இருக்கிற விருப்பம் என்ன ஆகுது? குறைந்து. இப்படி சிக்கல் விழுந்துட்டே இருந்ததுன்னா தைக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் போயிடுது. இன்ட்ரெஸ்ட்னா இது போயிடுது. ஊசியில நூல் போத்து பண்ற முடிச்சு முடிச்சா விழுந்துட்டே இருக்கிறப்ப அந்த தைக்கணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் என்ன அது போயிடுது, அந்த ஆர்வம் போயிடுது. அதே மாதிரி வாழ வேண்டும் என்ற ஆர்வம், உற்சாகம், இதெல்லாம் மனுஷனுடைய வாழ்க்கையிலும் குறைகிறது. எப்பொழுது? சிக்கல்கள், பலவிதமான சிக்கல்கள் அவனுடைய வாழ்க்கையில் வரும்போது. ஆனா இந்த சிக்கல்கள்ங்கிறது ஒரு பெரிய சப்ஜெக்ட். அதுல நான் ஒன்ன ஒரே ஒரு காரியத்தை மட்டும் முடிஞ்சா என்னால ஒரு 5% கத்தோலிக்க விட தொடர பாக்குறேன். மனுஷனுடைய வாழ்க்கையில பலவிதமான சிக்கல்கள் வருகிறது. அதுல ஒரு சிக்கலுக்கு காரணமான கோபத்தை தான் கொஞ்சம் அப்படி டச் பண்ணி பார்ப்போம், எவ்வளவு முடியுமோ போப்போம். ஒரு ஞானி ஒருத்தர் இருந்தாராம். ஞானினா யாரு? அறிவாளி. அறிவாளின்னு அப்படின்னு ஞானின வேதத்துல யார ஞானின்னு சொல்லப்பட்டிருக்க? ஞானம் என்று எதை குறிப்பிடப்பட்டிருக்கிறது? எஸ், தேவனுக்கு பயப்படுகின்ற பயம் ஞானத்தின். ஓகேவா? அப்ப ஞானின்னு நம்ம யார சொல்லுவோம்? கர்த்தருக்கு பயந்து நடக்கிற மனுஷன் தான் ஞானி. ஓகேவா? அப்படி ஒரு ஞானி இருந்தார். அவர்கிட்ட சீடர்கள் எல்லாம் இருந்தாங்க. அதாவது பைபிள் ட்ரைனிங் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க, ஸ்பிரிச்சுவல் ட்ரைனிங் எடுக்கிறாங்க. ஒரு நாள் இவர் என்ன பண்ணாரா, ஃபர்ஸ்ட் ஒரு கர்ச்சீப் எடுத்து அவர்கிட்ட காமிச்சிருக்கிறார். ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட என்னன்னா, இது என்ன எல்லாரும் பார்த்துக்கோ, அந்த மெஜிஷியன் காமிப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி, இது என்ன எல்லாரும் பாருங்கன்னே. அவங்க டிசைபிள்ஸ் எல்லாம் பார்த்துட்டு, இது உங்க கையில இருக்கிறது கர்ச்சீப் அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே அவர் என்ன பண்ணாரா, அந்த ஞானி கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே கொண்டு வந்து மறுபடியும் ஒரு மூட்டை மாதிரி கொண்டு வந்து காமிச்சாராம். இப்ப இது எப்படி இருக்கு அப்படின்னா, எல்லாரும் சொன்னாங்களா, நீங்க நிறைய இதெல்லாம் முடிச்சு போட்டு வச்சிருக்கிறீங்க, அதனால இப்ப வெறும் முடிச்சா தெரியுது. முதல்ல ஒரு துணியா தெரிஞ்சது, இப்ப என்னாச்சது, வெறும் முடிச்சுகளா தெரியுது. இப்படி திரும்ப திரும்ப இப்படி ஒரு முடிச்சு போட்டு போட்டு வச்சிருக்கிறாரு. சோ இப்ப வெறும் முடிச்சுகளா தெரியுது அப்படின்னு சொல்லி திசைப்பு சொன்னாங்களாம். அப்போ அந்த ஞானி சொன்னாரா, உங்கள யாராச்சும் ஒருத்தர் வந்து இந்த முடிச்சு எடுத்து பழையபடி எனக்கு துணியா தர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஞானி வந்து டிசைபிள்ஸ் கேட்டாராம். அப்போ அந்த டிசைபிள் சொல்றாங்க, எங்களுக்கு எப்படி தெரியும் முடிச்சு போட்டவர் யாரு? நீங்க. முடிச்சு போட்டது நீங்க, அவுக்கு வேண்டியது நீங்க தான். உங்களுக்கு தான் எப்படி எப்படி முடிச்சு போட்டீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும், அதனால நீங்க தான் அந்த முடிச்சுகளை அவிழ்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். ஓகேவா? அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணாராம், முடிச்சுகள் எல்லாம் ஒண்ணு ஒண்ணா அவுத்துட்டு அப்புறம் பழையபடி காமிச்சாராம். மறுபடியும் பழையபடி கச்சி துணி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி டிசைபிள் சொன்னாங்க. ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, வாழ்க்கையில வருகின்ற சிக்கல்களுக்கு நான் தான் காரணம் என்ற உண்மை முதல்ல நமக்கு தெரியும். என் வாழ்க்கையில வர சிக்கலுக்கு காரணம் நான் தான், அடுத்தவங்கன்னு நினைச்சோம்னா நிச்சயமா நம்ம முட்டாள்கள். புரிஞ்சுட்டீங்களா? சோ பலவிதமான சிக்கல்கள்ல ஒரு சிக்கலுக்கு ஒரு காரணம் கோபம். இன்னைக்கு யார பார்த்தாலும் கோபம். பிறந்து ஒரு வருஷம் ஆன குழந்தை கூட டென்ஷனை பத்தி பேச ஆரம்பிச்சிருச்சு.
ஒரு வயசு ரெண்டு வயசு குழந்தை கூட அம்மா பாட்டு இப்ப என்ன சொல்லுது, எனக்கு ஒரே டென்ஷனா இருக்கு, எனக்கு பிபி ஏறுற மாதிரி இருக்கு அப்படின்னு இன்னைக்கு ரெண்டு வயசு குழந்தை இப்படி பேசுற அளவுக்கு இந்த உலகம் இப்படி வந்துருச்சு இல்லையா. ஒரு காலத்துல பிபி எல்லாம் நம்ம ஜெனரேஷன்லன்னா 40 வயசுக்கு மேலதான் அந்த பிபி பத்தி எல்லாம் நம்ம கேள்விப்பட்டோம். இப்ப இருக்கிற குழந்தைகளே பிபி பத்தி பேசுறாங்க, ஒரே டென்ஷன்ங்கிறாங்க. புரிஞ்சுதா? முதலாவது கோபம் என்பது என்ன? புரியுதா? நாம் தேவனுடைய சாயலாகவும் ரூபமாகவும் உருவாக்கப்பட்ட மனுஷர்கள். ஆதியாகமத்தில் சொல்லப்பட்டது தேவன் நம்முடைய சாயலாகவும் ரூபமாகவும் மனுஷனை உண்டாக்கவும் தீர்மானிக்கிறார் இல்லையா. சோ அவருடைய ரூபம் என்பது சரீரம், ஆன்மா, ஆவி, இது மூன்றும் கலந்தது அவருடைய ரூபம். அவருடைய சாயம் என்பது சுபாவங்கள், உணர்ச்சிகள், இதெல்லாம் சேர்ந்தது. புரியுதா? பிதாவுக்கு கண்ணு பாக்குறாரா, காது கேட்கிறாரா, வாய் பேசுறாரா, அவருக்கு உணர்ச்சிகள் இருக்கா? அதே மாதிரி மனிதனும் உணர்ச்சிகள் நிறைந்தவனாதான் அவனை உருவாக்கினார். புரிஞ்சிட்டீங்களா? அப்படி மனுஷனுக்குள் இருக்கின்ற பல்வேறு உணர்ச்சிகளில் ஒரு உணர்ச்சி தான் இந்த கோபம் என்பதும். புரிஞ்சிட்டீங்களா? இந்த கோபம் மனுஷனுக்கு எப்பெல்லாம் வருது, எந்த மாதிரி காரணங்கள்னால் ஒரு மனிதனுக்கு கோபம் வருகிறது? நான் சில காரணங்களை உங்களுக்கு தொடர்பு காமிக்கிறேன். புரியுதா? முதல் காரணம் இயலாமை. நான் ஒரு செய்யணும்னு நான் ஒரு காரியத்தை குறிச்சு நான் நினைக்கிறேன், யோசிக்கிறேன், பிரயாசப்படுறேன், அது நான் நினைச்ச மாதிரி நடக்கலன்னா எனக்கு கோபம் வருது. இப்ப அப்படிதான் தைக்கணும்னு ஆசையா உட்காடுறோம். புரியுதா? என்ன அது கீழே அப்படியே போய் முடிச்சு முடிச்சு முடிச்சா மெஷின்ல விழுவுது, துணி எடுத்து பார்த்தா அப்படியே பின்னாடி ஃபுல்லா அப்படியே முடிச்சா விழுந்துருக்குது, என்ன வருது? இப்போ கோபம் வருது. புரியுதா? நான் நினைத்த காரியத்தை நினைத்த மாதிரி என்னால செய்து முடிக்கல அப்படிங்கிற ஒரு இயலாமையில கோபம் வருது. புரியுதுங்களா? அதே மாதிரி நான் ஒருவர் என்னை சுற்றி இருக்கிற கத்தர் கொடுத்த உறவுகள், குடும்ப உறவுகள், சமுதாயத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற உறவுகள், நாம் ஒரு இடத்துல ஜாபுக்கு போனோம்னா அந்த இடத்துல நம்மோடு இருக்கிற உறவுகள், இப்படி இந்த பூமியில் நாம் இருக்கின்ற இடங்களிலே நம்மை சுற்றிலும் இருக்கின்ற எல்லாருமே கத்தர் நமக்கு கொடுத்த உறவுகள். இந்த உறவுகளில் ஒருவர் நமக்கு நாம நினைக்கிற மாதிரி அவங்களை நடத்துக்க வைக்கணும். அது எப்பவுமே எல்லா மனுஷனுக்கும் இருக்கிற ஒரு பெரிய வியாதி. என்னது? எல்லாரும் நான் நினைக்கிற மாதிரி நடக்கும். எல்லாரும் அது ஒரு பெரிய வியாதி, மனோவியாதின்னு சொல்லலாம். புரியுதா? இப்படி நான் நினைச்ச மாதிரி மத்தவங்களை நடக்க வைக்கிறதுக்கு சில வழிமுறைகளை நம்ம கையாளணும். புரியுதா? நான் நினைச்ச மாதிரி மத்தவங்களை கொண்டு வர்றதுக்குன்னு சில வழிமுறைகள் எல்லாம் கையாளணும். அப்படியெல்லாம் கையாண்டு அவங்க அந்த வழியில வரலன்னு வச்சுக்கோங்க, அப்ப நம்முடைய இயலாமை நிமித்தம் கோபம். என்னால செய்ய முடியலையே, அவங்கள வழிக்கு என்னால கொண்டு வர முடியலையே அப்படின்னு என்ன வருது? கோபம் வருது. முதல்ல ஒரு காரணம் இயலாமை. என்னுடைய இயலாமை, என்னால நான் நினைச்ச மாதிரி செய்ய முடியலையே, நான் நினைச்ச மாதிரி நடந்துக்க முடியலையே. சிலர் நினைப்பாங்க தான் இப்படி எல்லாம் இருக்கணும்னு தன்னை குறிச்சு ஒரு தீர்மானம் வைப்பாங்க, ஆனா அவங்க நினைச்ச மாதிரி அவங்களே இருக்க முடியாதுதான். அவங்க நினைச்ச மாதிரி மற்றவங்கிட்ட ரொம்ப அன்பா இருக்கு நினைப்பாங்க, ஆனா என்ன பண்ணுவாங்க, அதை மீறி எரிச்சு எரிச்சு விடுவோம். பவுல் சொல்றான் பாருங்க ரோமன்ல என்ன சொல்றான், நன்மையே செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் என்னிடம் இருக்கிறது. அந்த எண்ணம் என்கிட்ட இருக்கு, ஆனா நான் என்ன பண்றேன், தீமையே நான் செஞ்சிட்டு இருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் என்னிடத்தில் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் நான் தீமையே தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறேன். நிர்பந்தமான மனுஷன் நான். புரிஞ்சுட்டீங்களா? அப்படிதான் நம்முடைய நிலைமை. முதல்ல நம்மளை கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கு கூட நம்மளால இயல முடியவில்லை. சத்தியத்தின் படி நான் நடக்க வேண்டும் என்ற எண்ணம் நம்ம கிட்ட இருக்கு. கத்தருக்கு நான் பயந்து வாழணும்,
யாரையும் நான் நோகடிச்சிடக்கூடாது, யாருக்கும் நான் தீமை செஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் என்ன பண்றோம், அதை மீறி நாமே நடக்கிறோம். நான் எப்படி இருக்கக்கூடாது என்று நான் ஒரு பக்கம் எண்ணுகிறேனோ, நானே இன்னொரு பக்கம் அப்படியே தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறேன். அதனால் என்னுடைய இயலாமைனால் என்மேலேயே எனக்கு கோபம் வருகிறது. புரிஞ்சுட்டீங்களா? சோ இப்படி இயலாமைங்கிறத பாத்தீங்கன்னா ஒரு மனிதனுக்கு இயலாமைனால் கோபம் வருது. அடுத்து வேதத்துல பாத்தீங்க அப்படின்னா நீதிமொழிகள் 15:1 யாராவது நம்மிடத்தில் பேசும் பொழுது ஒரு கடுமையான சொற்களை பயன்படுத்துகிறார்கள் என்றால், பிரயோகிக்கிறார்கள் என்றால் நமக்கு என்ன வருது, கோபம். அவங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறாங்களோ அதை சொல்லலாம், தப்பு இல்ல. ஆனா அதை சொல்ல வர விஷயத்துக்காக கடுமையான சொற்களை பிரயோகிக்கும் பொழுது, இப்ப நம்ம மத்தவங்க கிட்ட பேசுறோம், பேசுறப்ப அவங்களுக்கு ஒன்ன சொல்ல விரும்புறோம், அதை சொல்வதற்கென்று யதார்த்தமான வழிகள் சத்தியத்தின் வழி கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த யதார்த்தமான வழிகள்ல அவங்களுக்கு சொல்லணும், புரியுதா? அதை மீறி நம்முடைய மனதில் இருக்கிற விஷயத்தை மற்றவர்களுக்கு சொல்வதற்காக ஒரு கடுமையான சொற்களை பிரயோகப்படுத்தும் பொழுது அதை கேட்கிறவர்கள் என்ன பண்ணுது, கோபப்படுத்துகிறது. புரிஞ்சுட்டீங்களா? சோ நம்மிடத்திலும் மற்றவர்கள் பேசும் பொழுது அப்படி கடுமையான சொற்கள் நமக்கு என்ன பண்ணுது, கோபத்தை உண்டு பண்ணுகிறது. அடுத்து ஒரு காரணம் என்ன அப்படின்னா, நம்ம முன்னாடி நம்மகிட்ட நல்லா பேசிட்டு இருப்பாங்க. அக்கா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, அக்கா சிஸ்டர் எப்படி இருக்கீங்க, அப்படியா இப்படியா எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. பின்னாடி போய் அடுத்தவங்கிட்ட நம்மளை பத்தி என்ன பண்ணுவாங்க, தவறா பேசுவாங்க. இவங்க தவறா பேசினாங்கிறத யார் மூலமா சுத்தி அதை போய் காத்து பார்க்கல, நமக்கு அதுக்கே வரும். சிஸ்டர் உங்களுக்கு தெரியுமா அவங்க இப்படி சொன்னாங்க அவங்க கிட்ட உங்களை பத்தி அப்படின்னு நமக்கு காதுல வந்து விழுகிறப்ப நமக்கு என்ன ஆகும், ஜிவ்வும் உச்சி மண்டை ஏறும். மற்றவர்கள் நம்மை குறித்து புறம் கூறும் பொழுது, 25:23 எனது, மற்றவர்கள் நம்மை குறித்து புறம் கூறும் பொழுது நமக்கு என்ன வருது, கோபம் வருகிறது. என்ன இவெல்லாம் நான் நல்லவன் நினைச்சிட்டு இருந்தேன், இவெல்லாம் நல்லவன் நினைச்சிட்டு இருந்தேன், எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருப்பாங்க நான் நினைச்சிட்டு இருந்தேன், நல்ல ஒரு சகோதரனா சகோதரியா இருப்பாங்க நினைச்சிட்டு இருந்தேன், கடைசியில இவங்கெல்லாம் இப்படி பண்றாங்க. மெயினா நமக்கு எப்ப ரொம்ப கோபம் அதிகமா தெரியுமா, யார் மேல நம்ம ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கிறோம், ட்ரஸ்ட் வச்சிருக்கிறோம், அவங்க இப்படிப்பட்ட காரியத்தை செய்யும் பொழுது மற்றவர்கள் செய்யும் பொழுது வருகின்ற கோபத்தை விட இது பல மடங்கு. புரிஞ்சுட்டீங்களா? யாரிடத்தில் நாம் மிகுந்த அதிகமான உரிமையை பாராட்டுகிறோமோ, யாரிடத்தில் ஒரு நம்பிக்கையை நாம வைக்கிறோமோ, அவங்க இந்த மாதிரி புறம் கூறுகின்ற செயலை செய்யும் பொழுதோ அல்லது கடுமையான சொற்களை பிரயோகிக்கும் பொழுதோ நமக்கு இன்னும் நாம் பாதிக்கும் பல மடங்கு அதிகமாக. புரிஞ்சுட்டீங்களா? இதனாலும் நமக்கு என்ன ஆகுது, கோபம். அடுத்து மற்றவர்களுடைய செயல்களினால் நான் பாதிக்கப்படும் பொழுது, மற்றவர்களுடைய செயல்களினால் நான் மனதளவில் என்னுடைய சரீரத்தளவில் நான் பாதிக்கப்படும் பொழுது கோபம் உண்டாகும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், ஆதியாகமம் 27:44 பார்த்தோம்னா, யாக்கோபு என்ன பண்றான், ஏசாவை போல நடிச்சு என்ன பண்றான், எல்லா ஆசீர்வாதத்தையும் ஈசாக்கிட்டு வாங்கிக்கிறான். இப்ப ஏசா போறப்ப என்ன ஆச்சு, யாக்கோபோ எல்லாத்தையும் நான் கொடுத்துட்டேன்ப்பா அப்படின்னு உடனே இப்ப ஏசா என்ன வருது, போவோம் மேல, இவன் என்ன மாதிரி நாடகம் ஆடி அப்பா கிட்ட இருந்து எல்லா ஆசீர்வாதத்தையும் வாங்கிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபம் வருது. ஒரு சான்ஸ் கிடைக்கும், அவனை நான் தீத்து கட்டுறேனா இல்லையப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணிட்டு இருக்கான். உடனே அவனோட தாய் என்ன பண்றா, ஈசாக்குடைய மனைவி யாக்கோ கிட்ட ஒரு வார்த்தை சொல்ற, என்ன தெரியுமா, உன்னுடைய சகோதரன் உன்பேல் கோபமா இருக்கிறான், அவனுடைய கோபம் தணிகின்ற வரைக்கும் நீ போய் என்னோட சகோதரத்துல போய் இருக்க. புரிஞ்சுட்டீங்களா? இதுக்கு ஐடியா கொடுத்ததே யாருதான், அவதான் ஐடியாவே கொடுத்தா. அவன் அப்படின்னு சொல்றான், இப்படிலாம் போய் நான் நாடகம் ஆடி கடைசியில ஆசீர்வாதத்துக்கு பதிலாக எனக்கு சாமம் வந்துச்சுன்னா
ना इनमें पड़े अब अंद ताम ऐलमा वरुटे ईडिया चलिए कुछ यार सीता मनविदा इना चल रहा अन्न उमे कोपा उन्न उड़ी मुड़ी पड़ी ना रे मगन इलंदरकूड़ा नहींपम तनियम वेना मन बाधिपोल नाटक वर वे आशीर्वादिकोपम भयंकर वेद तुरंत तुरंत कोपम पावीना उपम मनुष्य शरीर बाधि नमक आदि अधिकार वसन पाता प्रियमे कल्याण पड़ मावी रागेल रागेल के कपते अड़ेर माने मूल वरण आस पड़ी नमूलिया
அவங்க கிட்ட இருக்கிற தப்பான காரியங்களை சரி பண்ணணும் சில முயற்சிகளை நம்ம எடுத்துறோம் வச்சுக்கோங்க. ஒண்ணு நம்ம அன்பாய் புத்திமதி சொல்லுவோம், சத்தியத்தின்படி ஆலோசனைகளை கொடுப்போம். அப்படியெல்லாம் அவங்க கேட்கும் போது கேட்டும் தன்னை மாற்றிக்கொள்ளாத பொழுது, தன்னை மாற்றிக்கொள்ளாத பொழுது கோபம் பெற்றவங்க இருக்காங்க. நீங்க பிள்ளைங்களுக்கு சொல்றாங்க இப்படி வேண்டாமா, இப்படி வேண்டாம்ப்பா, சொல்றதை கேளு, இது உங்க வாழ்க்கையை பாதிக்கணும், இந்த ரூட்ல நீ போகாத அப்படின்னா சொல்றப்போ அவங்க கேட்டுட்டாங்கன்னா என்ன அது ஓகே, தப்பான வழியில போனாலும் இப்ப மனம் திரும்பி நல்ல வழியில போறான் அப்படின்னு ஒரு சந்தோஷம் பட்டது மனசு. அப்படி இல்ல நான் தொடர்ந்து அப்படின்னு அவங்க மனசை மாத்திக்கலன்னு வச்சுக்கோங்க, அப்ப என்ன ஆகுது, கோபம். இப்படி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பல விதமான காரணங்களினால் அவனுக்கு கோபம் புரிஞ்சுக்கீங்களா. ஆனா இந்த கோபம் எந்த அளவிற்கு ஒரு மனுஷனுக்கு தீமையானது தெரியுமா, யாருக்கு கோபம் வருகிறதோ அவனுக்கு அந்த கோபம் எந்த அளவிற்கு தீமையை கொண்டு வருகிறதுன்னு பாத்தீங்க அப்படின்னா, நீதிமொழிகள் 27வது அதிகாரம் 3-4 வசனங்கள் எடுத்து வாசிச்சோம் அப்படின்னா, கல் கனமும் மணல் பாரமுமாய் இருக்கும், மூடனுடைய கோபமும் இவ்விரண்டிலும் பாரமும். ஒரு பெரிய பாரம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஈஸியா நடக்க முடியுதா, நடக்க முடியுதா, நடக்க முடியாது. ஒரு 2-3 பேர் எல்லாம் சேர்ந்து ஒவ்வொரு பக்கமும் எல்லாம் பெரிய கடப்பாறை வச்சு கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ஒரு சென்டிமீட்டர் சென்டிமீட்டர் தான் அதை என்ன பண்ண முடியும், நகர்த்த முடியும். அந்த அளவுக்கு கல் என்ன ஆகுது, பெரிய பாறை ஒரு பாரமா வெயிட்டா இருக்கும். மணல் என்ன ஆகும், மணலும் பாரமானதான். ஒரு சின்ன ஒரு 25 கிலோ பேக்ல ஃபுல்லா மணலை நிரப்பிட்டு ஈஸியா தூக்கிட முடியுமா, என்ன தூக்க முடியாது, அவ்வளவு பாரமானது மணல். அது எல்லாத்த விட ஒரு மனுஷனுக்கு பாரமானது என்னமா, புரிஞ்சுட்டீங்களா. அடுத்த வசனம் பார்த்தா, உக்கிரம் கொடுமை உள்ளது, கோபம் நிஷ்டூரம் உள்ளது. சிலருக்கு உக்கிரமான கோபம் வரும், அதுக்கு உக்கிரமும் கோபமும் ஒன்னா தெரியும். ஒரு கொதிப்பான கோபம் சொல்லுவாங்க கோபம், அது தண்ணி சூடு பண்றப்ப பாத்தீங்கன்னா முதல்ல அப்படி லூகோமா இருக்கும், மிதமான வெப்பம். அடுத்து பபுள் பபுளா ஒரு சின்ன சின்ன பபுள் வரும், அடுத்து அதே பபுள் பெருசு பெருசா அதுக்கப்புறம் மணலை காட்டிலும் பாறைகளை காட்டிலும் மிகவும் ஒரு மனிதனுக்கு பாரமான விஷயம் என்னது, அவனுக்கு தோன்றுகின்ற கோபம். அவன வாழ்க்கையில வேற பாரம் போகும், அந்த பாரமே அவனுடைய சந்தோஷத்தை அவனுடைய நிம்மதியை கெடுக்கிறதுக்கு போதும். ஒரு மனுஷனுடைய கோபம் இன்னொருத்தர் வந்து அவன் சந்தோஷத்தை நிம்மதியெல்லாம் கெடுக்க வேண்டியதில்லை, அவனுக்கு ஏற்படுகின்ற கோபமே அவனுடைய சந்தோஷத்தை நிம்மதியை கெடுக்கிறதுக்கு போதும். நான் சந்தோஷமா இருக்கணும், நான் நல்லா நிம்மதியா இருக்கணும்னு நினைச்சா என்ன கோபப்பட கூடாது. அடுத்தது இந்த கோபம் எப்படிப்பட்டது அப்படின்னா, ஒரு மனிதனுடைய ஆயுஸ் நாட்களை குறைக்கக்கூடிய, மனுஷனுடைய ஆயுஷ் நாட்களை குறைக்கக்கூடிய. அதனால ரொம்ப நாள் வாழணும்னு நினைக்கிறவங்க இருக்கிற வரைக்கும் நான் நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், சமாதானமா இருக்கணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா கோபப்படவே கூடாது. புரிஞ்சுட்டீங்களா. அடுத்த ஒரு காரியம், நீதிமொழிகள் 30வது அதிகாரம் 33வது வசனத்துல பார்த்தோம் அப்படின்னா,
பானை கடைதல் வெண்ணெயை புரட்டிக்கும். நீங்க டெய்லி அடிக்கடி செஞ்சுட்டே இருக்கீங்க. என்னது பானையை கடைஞ்சு என்ன பண்றீங்க, அதுல இருந்து பட்டை எடுக்கிறீங்க. மூக்கை பிசைதல் ரத்தத்தை புரட்டிக்கும். என்னது எந்நேரம் பார்த்தாலும் அந்த மூக்கை போட்டு நோட்டிக்கிட்டே இருப்பாங்க. கடைசியில் அப்படியே ரத்தமா என்ன பண்ணும், கொட்டும். அப்படியே கோபத்தை கிண்டி விடுதல் சண்டையை. சிலருக்கு இதுல ஒரு பெரிய சந்தோஷமே இருக்குங்க. யாராச்சும் கோபம் வந்தாங்கன்னா இன்னும் ரெண்டு வார்த்தை சொல்லி இன்னும் புத்தன் ஏற்றி விடுவாங்க பாருங்க. அவங்களுக்கு அதுல ஒரு கிக் இருக்கிற மாதிரி நினைக்கிறாங்க. எரிச்சிருக்கிற நெருப்புல இன்னும் எண்ணெய் ஊத்தி கப்பன் பத்தி எரி வைக்கிற மாதிரி. இப்படிதான் யாராச்சும் ஒருத்தர் கோபமா இருந்தா அவங்க யார் மேல கோபமா இருக்கிறாங்களோ இன்னும் அவங்களை பத்தி ரெண்டு வார்த்தை சொன்னா அவங்களுக்கு என்ன இருக்கு போகும். ஆமா, இன்னும் நல்ல எண்ணெய் ஊத்தி எரி வைக்கிற மாதிரி. ஒரு மனிதன் கோபமா இருக்கும் பொழுது அது சாதாரண உணர்ச்சி நிலையில இருக்கிற கோபம் கூட யாராவது இன்னும் ரெண்டு வார்த்தையை சொல்லி கிண்டி விடுறப்போ யார் மேல நம்ம கோபமா இருக்கிறோம், இல்ல யார் மேல ஒரு வெறுப்பா இருக்கிறோம், இதா யாரை விட்டு நம்ம விலகி இருக்கிறோம், அவங்களை பத்தி எல்லாம் இன்னொருத்தர் வந்து இன்னும் ரெண்டு வார்த்தை சொன்னாங்க அப்படின்னா நமக்கு உள்ளே இருக்கிற உணர்ச்சிங்கிற நிலையில இருக்கிற கோபம் இப்ப என்னாகும், அப்படி வியூபமா இருக்கிறது இப்ப இன்னும் கொஞ்சம் அப்படியே முட்டை முட்டையா விட்ட மாதிரி இருக்கு. டெம்பரேச்சர் என்ன ஆரம்பிக்கும், ஆமா அதிகமான மாதிரி. இந்த கிண்டி விடுற வேலையை நம்ம நாட்டில் நிறைய பேர் செய்யணும். புரியுதா, அதுல என்னமோ ஒரு சாதிக்கிற மாதிரி ஒரு நினப்பு. அதான் ஆ நான் சாதிச்சிட்டா எப்படியோ அவங்களுக்கு இருந்த கௌதத்தை நான் புஷ்ணிட்டேன் ரைட், நல்ல காரியம் செஞ்சுட்டேன்னு நினைப்பாங்க. புரியுதா, சோ கோபத்தை கிண்டி விடுதல் என்ன ஆகும், அப்ப ஏதோ கொஞ்சம் மனசுக்குள்ள சின்னதா அப்படியே அமிஞ்சு போகக்கூடிய இருக்கிற நிலைமையில இருக்கிற நெருப்பு கூட என்ன ஆகும், இப்படி கிண்டி விடுறப்போ அது மறுபடியும் புஷ்ன்னு பத்திக்கிறீங்க. ஆனா வேதம் சொல்லுகிறது சமாதானம் பண்ணுகிறவர்கள் தேவனுடைய புத்திரர் என்று. சண்டை பண்ணுகிறவர்களோ அல்லது சண்டையை கொஞ்சம் தூண்டிவிட்டு கிண்டிவிட்டு வேடிக்கையை பார்க்கிறவர்களோ யாருடைய புத்திரர் என்று எண்ணப்படுவார்கள், பிசாசுடைய புத்திரர் என்று. அப்போ நாம கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கிற பட்சத்தில் நாம் என்னதான் எதை பத்தி தான் யோசிக்கணும், சமாதானத்தை கொண்டு வருவதை பற்றி தான். அடுத்து இந்த கோபத்தினால் மனுஷனுடைய கோபத்துக்கும் கர்த்தருடைய கோபத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குங்க. நம்ம சும்மா தொட்டதுக்கெல்லாம் கோபம், அது எது கோபம் நமக்கே தெரியும். ஆனா ஒண்ணுமே இருக்காது, தசுக்கும் நமக்கு எல்லாம் கோபம் இல்லையா. மனுஷனுடைய கோபம் ஒன்னுத்துக்கும் பிரயோஜனமே இல்லை. நம்முடைய கோபம் நம்முடைய ஆயுத்து நாட்களை குறைக்குது, நம்முடைய நிம்மதியை குறைக்குது, நம்முடைய சந்தோஷத்தை குலைச்சிருது, நம்முடைய சமாதானத்தை குலைச்சிருது, எல்லாம் நமக்கு கெடுதலை தான் கொடுக்குது. மட்டுமல்ல கோபம் வரும்போது அது நம்முடைய மனசையும் பாதிக்கும், நம்முடைய சரீரத்தையும் பாதிக்கும். ஏன், அந்த கோபம் தணியும் வரை ஒரு மனிதனால் சந்தோஷமா இருக்க முடியாது, நிம்மதியா தூங்க முடியாது, படுத்தாலும் தூக்கம் வராம புரண்டு புரண்டுதான் படுத்துட்டு இருக்கோம். நிலைமை என்னைக்காச்சும் நீங்க கோபம் வரப்போ உங்க நீங்க என்ன நிலைமையில இருக்கீங்கன்னு சொல்றாங்க, படுத்த உடனே நிம்மதியா தூக்கம் வராது, பொண்ணுட்டே இருக்கும், என்னடா தூக்கமே வர மாட்டேங்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்படின்னா பிரச்சனை எம்ம கிட்டதான் இருக்குது, சிக்கல் எங்கதான் இருக்குது, நான் தான் சிக்கலை போட்டு வச்சிருக்கேன், நான் தான் முடிச்ச போட்டு வச்சிருக்கிறேன். சோ நான் போட்டு வச்ச முடிச்சப்ப நான் அவுத்துதான் எனக்கு சந்தோஷம், அந்த முடிச்செல்லாம் நான் கழட்டிட்டுனா எனக்கு நிம்மதியான தூக்கம் வரும். புரிஞ்சுட்டீங்களா, என்னாகும், மனசும் பாதிக்கும் சரீரமும் பாதிக்கும், தூக்கம் கெட்டு போகும், தூக்கம் கெட்டு போனா மறுபடியும் மனசு கெட்டு போகும். நீங்க லேசா இருக்கிற கோபம் அப்படி அடுத்த நாள் பார்க்கும்பொழுது யாரை பார்த்தாலும் என்னாகும், எரிச்சல் எரிச்சலாம் கோபம் கோபம் ஆகும். என்ன பேசினாலும் ஏன் பேசுறாங்க என்ன பேசுறாங்கன்னு ஒன்று இருக்காது, ஒண்ணுமில்லனாலும் கோபம் ஆரம்பிச்சேன் ரெண்டாவது நாள் புரிஞ்சுட்டீங்களா. அதனால கோபம் பயங்கர கொடுமையான விஷயம். யாக்கோபு 1:19 வசனங்கள், ஆகையால்
பிரியமான சகோதரரே யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாகும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள் மனுஷருடைய கோபம் தேவனுடைய நீதியை நடத்திக்க மாட்டாதே. கர்த்தருடைய சத்தியத்தை கேட்கறதுல ஒரு வேகத்தை காட்டணும். இதுல நீ தீவிரமா இருக்கணும். கர்த்தருடைய சத்திய வார்த்தைகளை அவருடைய சட்டங்களை அவருடைய பிரமாணங்களை அவருடைய கற்பனைகளை கேட்கறதுல ஒரு வேகத்தை காட்டணும். பேசுகிறதுக்கு பொறுமையா இருக்கும். எப்படி அவசரப்பட்டு கொட்டப்படணும். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படியே வெள்ளம் மாதிரி அப்படியே முத்துவோம் பாருங்க அப்படியே கொட்டுவோம். வெள்ளம் மாதிரி என்ன பண்ணுவோம் மட்டை திறந்த வெள்ளம் மாதிரி சுனாமி மாதிரி அடிச்சு தள்ளுவோம். அந்த வார்த்தையினால எனக்கு என்னென்ன பின்னாடி திக்கல் வரப்போது நம்ம யோசிக்கவே மாட்டோம். இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் 90% மேல இந்த உலகத்துல இருக்கிற தேவனுடைய ஜனங்கள் கஷ்டப்படுறதுக்கு மிக மிக முக்கியமான காரியமே அவர்களுடைய வார்த்தைகள். வார்த்தையினாலதான் பெரிய திக்கல் முடிச்சுகளை போட்டு வச்சிருப்பாங்க தங்களுடைய வாழ்க்கையில். அவசரப்பட்டு வார்த்தைகள் அப்படியே பட்டப்பட அடுத்தவங்க விட்டா நாமளாச்சும் விடாம பொறுமையா இருக்கணும்னு பாக்குறது இல்ல. அவங்கதான் அவசரப்பட்டு பேசுறாங்கன்னா பேசிட்டு போறாங்க. நாம அப்படி பேசாம அமைதியா இருக்கணும் இருக்கிறது இல்ல. அவங்க ஒரு வார்த்தை பேசினா எனக்கு மட்டும் என்ன பேசுறதுக்கு எனக்கு வாய் இல்லையா பலன் இல்லையா. நாம என்ன பண்றோம் ஒரு வார்த்தை மத்தவங்க பேசினா நம்ம 10 வார்த்தை திரும்ப அவசரப்பட்டு பேசுறோம். புரிஞ்சுட்டீங்களா? நம்ம யோசிக்கிறது இல்ல. என்கிட்ட ஒரு மனுஷன் தப்பா பேசினாலும் அவனுக்குள்ள இருக்கிற ஆத்துமாயினோ யாருடையது கத்தருடையது. சோ அவங்க கிட்ட நம்ம என்ன பேசினாலும் நாம யார்கிட்ட பேசுறோம் கத்தர்கிட்ட பேசுறோம். தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட தேவனுடைய ரூபமாக சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷனிடத்துல பேசுறோம். அவங்கதான் அந்த எண்ணம் இல்லாம நம்ம கிட்ட அப்படி பேசுறாங்க. அப்ப நாமும் திரும்ப அப்படி பேசக்கூடாதுங்கிற அந்த விவேகத்தையே என்ன பண்றோம் விவேகத்தையே. அந்த விவேகம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீதிமொழிகள் 19:11 பாத்தீங்கன்னா மனுஷன் தன்னுடைய விவேகத்தினால் கோபத்தை அடக்குவான். இது அந்த விவேகம். என்ன விவேகம்? எல்லாருக்குள்ளும் இருக்கின்ற ஆன்மா பரமபிதாவுக்கு. அவங்க என்கிட்ட எப்படி பேசினாலும் பரவாயில்ல. அது அவங்களுக்கும் கர்த்தருக்கும் இடையே இருக்கிற காரியம். நான் பேசும் பொழுது எப்படி இருக்கும்? அதனாலதான் பவுல் சொல்றேன் என்ன யாக்கோபு சொல்றேன் என்னது பேசுவதற்கு பொறுமையா இருக்கும். பேசாம கூட அமைதியா இருக்கும் மௌனமா இருக்கும். கொஞ்சம் யோசிச்சுட்டு பேசணும். இப்படி பேசுறது கரெக்டா இருக்குமா இதனுடைய கான்சிக்வன்சஸ் என்னன்னு யோசிக்கணும். ஒரு பரீட்சைக்கு போறீங்க க்வெஸ்சன் பேப்பர் கொடுக்குறாங்க மேல ஒரு கண்டிஷன் கொடுக்குறாங்க. என்னது கரெக்டான ஆன்சருக்கு ஒவ்வொரு கரெக்டான ஆன்சருக்கு ஒரு மார்க் தப்பான ஒரு ஆன்சருக்கு மைனஸ் ஒரு மார்க்னா நீங்க யோசிச்சு ஆன்சரை டிக் பண்ணுவீங்களா? அவசரமா படம் ஏதோ கொத்து மதிப்பா டிக் பண்ணி வைப்போம் அப்படின்னு டிக் பண்ணுமா? ஏன் மைனஸ் ஒன் மார்க் கண்டிஷன் இருக்கு. மைனஸ் ஒன் மார்க் கண்டிஷன் இருக்கு. நம்மளுடைய கர்த்தருடைய சட்டத்தின்படி இதேதான். இதே ஆன்சர் பேப்பர் தான் நமக்கு. புரியுதா? கோபத்தை எந்த அளவுக்கு நம்ம அவசரப்பட்டு வார்த்தைகளை நம்ம விடுறோமோ காட்டுறோமோ நமக்கு மைனஸ்ல போயிட்டே இருக்கு. டெபிட் அக்கவுண்ட்ல பயங்கரமா ஏறிக்கிட்டே இருக்கும். புரிஞ்சுட்டீங்களா? அதனாலதான் யாக்கோபு சொல்றாரு பேசுறதுக்கு ரொம்ப ரொம்ப பொறுமையா இருக்கு. பேசலாம் கூட அதான் நீதிமொழிகள்ல சாலமன் சொல்ற என்னது மௌனமா இருக்கிறவன் பெரிய ஞானம். மௌனமா இருக்கிறவன் பெரிய ஞானம். ஏன் தன்னுடைய வாயை பாவத்திலிருந்து தப்பு. அதனால அவசரப்பட்டு பேசுறதுக்கு பொறுமையா அடுத்தது கோபிக்கிறதுக்கு தாமதமாய் அவசரப்பட்டு வேகமா கோபப்படக்கூடாது. புரிஞ்சுட்டீங்களா? ஏன் மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை கிடையாது. நம்ம கோபப்படுறதுனால ஒரு மனு ஒரு பிரயோஜனம் அது நமக்கு கெடுதல்ன்ற ஒண்ணு கிடையாது. நம்முடைய கோபம் என்னைக்கு யாரையும் மாத்திராது அதை முதல்ல வாழ்க்கையில புரிஞ்சுட்டேன். நம்ம கோபம் மத்தவங்க மேல கோபப்படுறதோ அல்லது மத்தவங்க கிட்ட வார்த்தைகளை கொட்டுறதோ புரியுதா அவங்க கிட்ட கோபத்தை வெளிப்படுத்துறதோ இது அவர்களை மாற்றாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னாவே நம்ம அதை கோபப்படுறோம். ஒரு மனுஷன் தன்னுடைய எனர்ஜிய பிரயோஜனமே இல்லாம வேஸ்ட் பண்றானா? அவன் முட்டாளா இல்லையா? முட்டாள் தானே. அப்போ பிரயோஜனம் இல்லாம நான் கோபத்தை நான் பயன் பிரயோகிக்கிறேன்னா அப்ப நான் யாராவது இருக்க முடியும்? முட்டாள்தான்.
சோ நான் ஒருத்தர் மேல கோபப்படுறதுனால அவங்க என்ன ஆகப் போறது இல்ல மாற போறது போவதி இல்லை அதான் உண்மை அத முதல்ல நாம என்ன பண்ணணும் புரிஞ்சிக்கணும் ஏத்து எவ்வளவோ மக்களே அவங்க பாவங்களை வந்து மனந்திருக்கார் கோபத்தினாலயே மனந்திருக்கிறாரு கோபத்தினாலயே மனந்திருக்கிறாரு எப்படி மனந்திருக்கிறாரு அன்புனால பொறுமையினால அந்தந்த கணம் முன்னிச்சதுனால அந்தந்த கணம் இன்ஸ்டன்டேனியஸ் பண்ணிப்பு இன்ஸ்டன்ட் காபி இன்ஸ்டன்ட் டீ மாதிரி இன்ஸ்டன்ட் இட்லி இன்ஸ்டன்ட் எல்லா இன்ஸ்டன்ட் ரவா இட்லி எல்லா இன்ஸ்டன்ட் இன்ஸ்டன்ட்டா வந்துருச்சு அவர்கிட்ட இன்ஸ்டன்ட்டா என்ன இருக்குது நீங்க மனுஷன் எல்லாம் ஃபாஸ்ட் ஃபுட்க்கு போய்டோம் என்னது எல்லாம் ஃபாஸ்ட் ஃபுட் வேகமா போயிடுச்சு உலகமே இன்ஸ்டன்ட் பிரியாணி இன்ஸ்டன்ட் எல்லாம் இன்ஸ்டன்ட்ல காபி இன்ஸ்டன்ட் டீ எல்லாம் இன்ஸ்டன்ட் மனுஷனுக்கு உடனே ஒரு நிமிஷத்துல எல்லாம் இன்ஸ்டன்ட்டா வேணும் அவன் பொறுமையா இருந்து சாப்பிடறதுக்கு தயாரா இல்லை ஆனா நம்முடைய ஆண்டவர் எல்லாத்துலயும் எதுல இன்ஸ்டன்டா இருக்கா மன்னிக்கிறதுல இன்ஸ்டன்டா இருக்கார் அன்பு காட்டுறதுல இன்ஸ்டன்டா இருக்கார் பொறுமையா இருக்கிறதுல இன்ஸ்டன்டா இருக்கார் வேகமா நடந்துக்கிறதுல இன்ஸ்டன்டா இருக்கார் சகிப்பு தன்மையில இன்ஸ்டன்டா இருக்கார் தயவையும் இரக்கத்தையும் பாராட்டுறதுல இன்ஸ்டன்டா இருக்கார் ஆனா நாமெல்லாம் வேற எது இன்ஸ்டன்டா இருக்கோம் புரிஞ்சுக்கிறீங்களா இன்னைக்கு எல்லா ஊர்லயும் பாத்தீங்கன்னா ஒரு தெருவுக்கு ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் இருந்துச்சு இன்ஸ்டன்ட் ஃபுட் இன்ஸ்டன்ட் ஃபுட் இன்ஸ்டன்ட் ஃபுட் கடை ஏன் மனுஷனுக்கு ஆர்டர் பண்ணிட்டு பொறுமையா காத்திருந்து வாங்கி உட்கார்ந்து சாப்பிடறதுக்கு என்ன இல்ல இல்ல அதனால இன்ஸ்டன்ட் ஃபுட் கடைங்க எக்கச்சக்கமா பெருகிடுச்சு இன்னைக்கு புரியுதா ஆனா நம்முடைய ஆண்டவர் இப்படிப்பட்ட நல்ல விஷயங்கள்ல இன்ஸ்டன்டா இருக்கு அன்பு பாராட்டுறது எப்படி இருக்கிறோம் ரொம்ப இன்ஸ்டன்டா இருக்கு ஆனா கத்தரும் கோபப்படுறாருங்க நம்ம மாதிரிதான் அவர் நம்மளை உருவாக்குனவர் அவருடைய தாயில தானே உண்டாக்கிக்கிறார் அப்ப நமக்கு கோபம் இருக்கிற மாதிரி அவரு கோபம் இருக்குதா இல்லையா கோபம் இருக்கு ஆனா அவர் எதுக்கு தெரியுமா கோபப்படுறாரு ரோமர் ஒன்றாவது அதிகாரம் 18வது வசனத்துல வாசிச்சோம் அப்படின்னா சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷருடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்திற்கும் விரோதமாய் தேவனுடைய கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது கர்த்தருடைய சுவிசேஷத்தை மனிதர்களுக்கு கிடைக்கும்படியாய் வெளிப்படுத்துவதை யாரெல்லாம் அடக்கி வைக்கிறார்கள் இது அவர்களுடைய கிரியைகள் நிமித்தம் அவர்கள் மீது தேவனுடைய கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது அடுத்து வேற என்ன காரியத்துக்கு அவர் கோபப்படுறாரு பாத்தீங்கன்னா யோவான் 3வது அதிகாரம் 36வது வசனம் குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவராயிருக்கிறான் குமாரனை விசுவாசியாதவனோ ஜீவனை காண்பதில்லை தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலை நிற்கும் யார் மேல கத்துடைய கோபம் வருது ஒண்ணு சுவிசேஷத்தை மக்களுக்கு அறிவிக்கிறதுக்கு விரோதமாய் கிரியை நடப்பிக்கிறவர்கள் மீது வானத்தில் இருந்து தேவனுடைய கோபம் மூட்டப்படுகிறது இன்னொரு பக்கம் யார் மேல கோபம் யாரெல்லாம் ஆண்டவர் இயேசுவை விசுவாசியாமல் அவர் மூலம் பிதாவினால் வெளிப்படுத்தப்பட்ட தேவனுடைய சட்டங்களுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறார்களோ அவர்கள் மீது தேவனுடைய கோபம் தேவனுடைய கோபம் தான் தேவனுடைய நீதியை தேவனுடைய கோபம் தான் தேவனுடைய நீதியை நடப்பிக்கும் நம்முடைய கோபம் இன்னைக்கு இந்த பூமி எங்கும் பாத்தீங்க அப்படின்னா வெளிப்படுத்துற விசேஷம் 6வது அதிகாரம் 8வது வசனத்தில் சொல்லப்பட்ட காரியம் இந்த பூமி எங்கும் வேகமாய் நடந்து கொண்டிருக்கிறது என்னது ஆண்டவர் இயேசு ஒவ்வொரு நியாயத்தீர்ப்பின் முத்திரையாய் உடைத்துக் கொண்டிருக்கிறார் 4வது முத்திரையை உடைச்சப்ப என்ன அது நான் பார்த்த பொழுது இதோ மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன் அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு மரணம் என்று பெயர் பாதாளம் அவன் பின் சென்றது பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும் பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும் பூமியில் கால் பங்கில் உள்ளவர்களை கொலை செய்யும்படியான அதிகாரம் அவைகளுக்கு கொடுக்கப்பட்டது இந்த நியாய தீர்ப்பு இந்த பூமி எங்கும் இப்பொழுது வேகமாய் கடந்த பல வருடங்களாக நிறைவேறி கொண்டிருக்கிறது இன்னும் பயங்கர வேகமாய் இந்த நியாய தீர்ப்பு இந்த பூமியில நடந்து கொண்டே இருக்கிறது அடுத்த முத்திரை காலம் புரிஞ்சுட்டீங்களா என்னது பூமியில் 4 பூமியிலுடைய தொகை 800 கோடி மக்கள்
200 கோடி மக்கள் சாவரிக்கப்படுவார்கள், கூட்டம் கூட்டமாக சாவரிக்கப்படுவார்கள். பட்டயத்தினால், பட்டயத்தினானது ஒருத்தனுக்கு விரோதமா இன்னொருத்தன் குறுப்பா எதிர்த்து சண்டை போடும். அடுத்தது என்னது? சாவினால் வியாதி, கொடுமையான வியாதி, பயங்கர கொடுமையான பாவத்தை செஞ்சு அதனால வருகின்ற மரணம். இப்படி பலவிதமான சாவுகள், விபத்துகள், தீவிரவாதங்கள், இப்படினால் வருகின்ற சாவுகள். அடுத்தது பஞ்சம், கொடுமையான பஞ்சம். சோமாலியா பாத்தீங்கன்னா பயங்கரமான பஞ்சம். ஒரு வருஷத்துக்கு பல லட்சக்கணக்கான ஜனங்கள் அந்த தேசத்துல வெறும் பசினாலும் பட்டினினாலும் அந்த குழந்தைகளை பாத்தீங்கன்னா ரொம்ப மனசு பருகாம தலை மட்டும் ரொம்ப பெருசா இருக்கும், உடம்புல எடுத்து தெரியுமா இருக்கும், அப்படி சூம்பி போன மாதிரி இருக்கும், அப்படி கைக்கெல்லாம் அப்படி சூம்பி போன மாதிரி இருக்கும். மால்நியூட்ரிஷன், ஒரு சத்துள்ள ஆகாரம் அவங்களுக்கு கிட்டவே. ஒவ்வொரு வருஷத்திலும் பல லட்சக்கணக்கான ஜனங்கள் இந்த பூமி எங்கும் எதிரால் செத்துட்டு இருக்கிறாங்க, பஞ்சத்தினால் செத்துட்டு இருக்காங்க. அடுத்தது துஷ்ட மிருகங்களினால், யானை, புலி, சிங்கம் எல்லாம் இனி நாட்டுக்குள்ள வந்து ஊருக்குள்ள வந்து மக்களை பயங்கர வேகமா சாப்பிடுங்க, பயங்கர வேகமா. இப்ப எங்கேயோ ஒண்ணு சாவு, சாவை பத்தி நம்ம நியூஸ் பேப்பர்ல கேட்கணும், மீடியால பாக்கணும் இல்லையா. இனி அதிகமா கேட்போம். ஒரு யானை ஒருத்தர சாகடிச்ச மழை, இனி பாத்தீங்கன்னா பலரா ஒரே நாள்ல சாகடிக்கும், ஒரு இடத்துலயும் சாகடிக்கும். ஜஸ்ட் லைக் தட் சிறுத்த புலி சிங்கம் எல்லா ஊருக்குள்ள வந்து ஜனங்களை பயங்கரமா சாகடிக்கும். இது எல்லாம் நடக்கும், யாராலையும் இந்த நியாய தீர்ப்பை தடுத்து நிறுத்த முடியாது. புரிஞ்சுட்டீங்களா? கர்த்தருடைய கோபம் கர்த்தருடைய நீதி. அவர் கோபப்படுற காரியம் இரண்டு. ஒன்று, அவருடைய சுவிசேஷம் மற்றவர்களுக்கு போய் சேராதபடிக்கு யாரெல்லாம் இந்த பூமியில தடை பண்றாங்க. சில மனுஷன் நினைத்து பண்றாங்க, தனக்கே சுவிசேஷம் சேராதபடிக்கு தானே தடையா இருப்பாங்க, அது பயங்கர கொடுமை. அவங்க சுவிசேஷம் வரும், ஆனா அது அவர்களுடைய மனதிற்கு பதியாதபடிக்கு அவங்களே தடையா இருப்பாங்க. செவிகள் அடைச்சு வச்சிருக்காங்க, மனசை அடைச்சு வச்சுட்டு இருப்பாங்க. என் பாவம் செய்யறவங்களாம் நல்லா இல்லையா? அக்கிரமம் செய்யறவங்களாம் நல்லா இல்லையா? லஞ்சம் வாங்கினவனா நல்லா இல்லையா? கொலை பண்ணவனா நல்லா இல்லையா? ஏடிஎம்ல கொள்ளடிச்சவனா நல்லா இல்லையா? நானும் நல்லா இருக்காங்க பாசி அப்படின்னு தன்னுடைய செவி வழியாய் தேவனுடைய சுவிசேஷத்தையும் தன்னுடைய மனதில் தேவனுடைய வார்த்தையை பதிக்க வைப்பதற்கு இடம் கொடுக்காமல் தன்னைத்தானே அடக்கிக் கொள்ளும். அப்படிப்பட்டவர் மீது தேவன் கோபம். இன்னொன்னு, இயேசுவை விசுவாசித்த அவருடைய வார்த்தைகளின் சட்டங்களின்படி நடக்காமல் இருக்கிறவர்களுக்கு கோபம். இப்படித்தான் இந்த முத்திரை உடைக்கப்பட்ட பின்பு தேவனுடைய கோபம் இந்த பூமி ஏங்கும் ஊற்றப்பட்டு ஒவ்வொரு நாளும் கூட்டம் கூட்டமாக சாவுகள், நிலநடுக்கம், வெள்ளம், பஞ்சம், தீவிரவாதம், கொலை, கொள்ளை, பட்டினி, பல காரணங்களினால் சாவுகள் நிறைவேறிக்கொண்டிருக்கிறார். அவருடைய கோபம் அவருடைய நீதியை. ஆனா நாம் என்ன பண்ணோம்? கோபம். நாம் என்ன பண்ணோம்? கோபம். புரிஞ்சுட்டீங்களா? நல்லா இருக்கணும்னு நினைச்சோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம்? கோபத்திற்கு நம்முடைய வாழ்க்கையில் இடம் கொடுக்கும். கர்த்தர் நம்ம மேல கோபப்படுறத நம்ம என்னைக்காச்சும் விரும்புவோமா? விரும்புவோமா? அப்போ நான் என்ன பண்ணணும்? கர்த்தர் என்கிட்ட எப்படி இருக்கணும்னு நான் நினைக்கிறேனோ அதன்படி நான் மற்றவர்களிடத்தில் ஏன் இந்த பூமியில் இருக்கிற அத்தனை கோடி மக்களும் அவருடைய சாயலாகும் உருவமாகும். அது அவர்களுக்கும் தெரியாமல் இருக்கலாம், நமக்கு தெரியும். விசாசி இன்றைக்கு அவர்களை வஞ்சித்த நிலையில் வைத்திருக்கிறார், அவங்களுக்கு தெரியல. அவர்களை பற்றின உண்மை அவங்களுக்கு தெரியல, ஆனா நமக்கு தெரியுதா இல்லையா? அவங்க எல்லாருமே நம்முடைய பரமபிதாவினால் உருவாக்கப்பட்ட மக்கள், நமக்கு தெரியுதா இல்லையா? அப்போ கர்த்தர் என் மேல கோபப்படக்கூடாது அப்படின்னு நான் நினைச்சோம் அப்படின்னா நான் யாரிடத்திலும் கோபப்படக்கூடாது. புரிஞ்சுட்டீங்களா? இன்னும் சிலர் இருக்கிறாங்க அந்த கோபத்தை அப்படியே நாள் கணக்குல, மாச கணக்குல, அப்படி வருஷ கணக்குல அப்படியே வச்சுக்கோங்க. என்ன மாதிரி வச்சுக்கிறாங்க? பொக்கிஷம் மாதிரி. இந்த லேடிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பட்டு போடுவார், நல்ல கிராண்ட் ட்ரெஸ், அதே மாதிரி ஒரு கிராண்டான ஆர்னமெண்ட்னா பத்திரமா வச்சுப்பாங்க இல்லையா?
பீரோல போட்டு அதுல உள்ள ஒரு சீக்ரெட் லாக் இருந்தா அந்த சீக்ரெட் லாக்ல போட்டு பத்திரமா பூட்டி வச்சுக்கோங்க. அத பாதுகாப்பா வச்சுக்கணும். ஓகேவா? அது திருடு போயிட கூடாதுன்னு பாதுகாப்பா வச்சுக்கோங்க. சிலர் இந்த கோபத்தையும் அப்படியே பத்திரமா உள்ள போட்டு லாக் பண்ணிக்கோங்க. கோபத்தையும் வெறுப்பையும் காழ்ப்புணர்ச்சியும் பகை உணர்ச்சி இது எல்லாத்தையும் மனசுல போட்டு பத்திரமா லாக் பண்ணி அது வெளியேறிச்சுன்னா நமக்கு எங்கடா கத்துறது நிறைய நல்ல ஆசீர்வாதங்கள் கிடைச்சிருக்கும்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறாங்க? உண்மைதானே? நீங்க வாழ்க்கையில இந்த சமாதான குறைவு காரணம் இதுதான். உள்ள போட்டு பத்திரமா அப்படி சீக்கிரத்துல அப்படி வச்சுக்கிறாங்க. தப்பு. சூரியனுடைய கதிர் தணிவதற்கு முன்பாக இதெல்லாம் தணிஞ்சிடணும்னு ஆண்டவர் ஏற்படுத்தி இன்ஸ்டண்டா தனிய வேண்டிய விஷயங்கள். அதெல்லாம் நாள் கணக்கில் மாச கணக்கில் வருஷ கணக்கில் நம்ம உன்ன போட்டு கூட்டி வச்சோம்னா நம்மை கிறிஸ்தவன் என்று சொல்ல முடியாது. ஏன்னா ரோமர்ல அழகா போல் சொல்றார், கிறிஸ்துவின் ஆவி எவனுக்குள் இல்லையோ அவனுக்கு. கிறிஸ்துவின் ஆவி எனக்குள்ள இருந்தா அதெல்லாம் போட்டு நான் அப்படியே சீக்கிரத்துல அதை வச்சுட்டே இருக்கணும். வச்சுட்டு இருக்கணும். அதனால மற்றவர்கள் மீது நமக்கு கோபம் வரும் பொழுது நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? உடனே இன்ஸ்டன்டா நான் என்ன பண்ணுவோம், அந்த கோபத்தை இம்மீடியட்டா அடக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணுவோம், கர்த்தருடைய சட்டத்தின்படி வியமான உடனடியா ஆண்டவர்கிட்ட அந்த என்ன பண்ணுவோம், அவருடைய வார்த்தையோடு ஒப்புருவாங்க. ஆண்டவரை இந்த கோபம் என்ன வந்து உடனடியா தெரிஞ்சுக்கணும். யார் மேல கோபம் வருது அவங்களுக்காக நீங்க என்ன பண்ணுங்க, யார் மேல உங்களுக்கு கோபம் வருதோ அவங்க தான் என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. பேதுரு இயேசுவை யாருமே தெரியாம அவர் பார்க்கும் போதே சொல்றாங்க, பின்னாடி கூட சொல்லல, பின்னாடி கூட சொல்லல, அவர் இப்படி நின்றுட்டு இருக்கிறாரு, அவர் அடிச்சு சித்திரவதை பண்ணி எல்லாம் விசாரிச்சுட்டு இருக்காங்க. கண்ணு முன்னாடி அந்த அரண்மனையில இருக்கிறவங்க என்ன சொல்றான், இந்த இயேசு யாருமே எனக்கு தெரியாதுப்பா, அவரை என் கண்ணால நான் பார்த்ததே இல்லை. சத்தியம் பண்ணுறேன். மத்தவங்க நமக்கு என்ன கெடுதல் செய்வதற்கும் நம்முடைய மனம் அதை சந்திக்க நல்லவர்கள் சந்திக்க தயாராகும் இருக்குமானால் நான் கோபப்பட மாட்டேன். கோபம் ஏன் வருது? மற்றவர்கள் என்ன செஞ்சாலும் சரி அதை ஒரே மாதிரி ஏத்துக்கிறதுக்கு நான் என் மனசு பக்குவப்பட்டுருச்சு அப்படின்னா கோபங்கிற வார்த்தைக்கு அவங்க ஒரு கண்ணத்துல அறிஞ்சா இன்னொரு கண்ணத்தை காட்டுன்னா, ஒரு கண்ணத்தை அறையிறப்ப எனக்கு வலி வரும் கோபம் வருங்கிற நிலைமையில நான் இருக்கிற வரைக்கும் என்னால இன்னொரு கண்ணத்தை காமிக்க முடியுமா? அழிப்பா அப்படின்னு சொல்ல முடியுமா? எப்ப சொல்ல முடியும்? மத்தவங்க எனக்கு நன்மை செஞ்சாலும் சரி, மத்தவங்க எனக்கு கெடுதல் செஞ்சாலும் சரி, எல்லா நிலைமையிலும் நான் ஒரே மாதிரிதான் இருப்பேங்கிற நான் அளவுக்கு நான் பக்குவப்பட்டேன் அப்படின்னா எதுவும் என்ன எதுவும் என்ன பாதிக்காது. அந்த நிலைமைக்கு நம்ம மனசை பக்குவப்படுத்திக்கிறதுக்கு தேவனிடத்தில் அனுதினமும் கிருபையும் புரிஞ்சுக்கிங்களா? இன்னொரு பக்கம் யாரால நமக்கு என்ன பாதிப்பு வந்தாலும் சரி, கர்த்தாவே அவர்கள் தாங்கள் செய்தது தவறு என்று உணர்ந்து மனமாற வேண்டும் என்பதற்காக நாம் அன்போடும் பாரத்தோடும் கண்ணீரோடும் ஆண்டவரிடத்துல அந்தரங்கமாய் ஜெபித்தால் கர்த்தர் அவர்கள் செய்த தவறை அவர்கள் உணர்த்தி அவர்களுக்கு மாற்றுகிறார். அதை விட்டுட்டு நாம கோபப்படுறதுனால நமக்கு என்னது ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆனா இன்றைக்கு இந்த கோபம் அநேகருடைய வாழ்க்கையில் புரியுதா? என்ன பண்ணிடுது? பாராட்டு கெடுத்துடுது. நல்ல விதமா இருக்கிறது இல்ல, தேவனுடைய ஆசீர்வாதங்களை சூத்தரிக்க முடியாமல் போய்விடுகிறது. தேவனத்திலிருந்து நல்ல அற்புதங்களையும் அதிசயங்களையும் பெற முடியாமல் போய்கிறது. கத்தட்ட போய் அவரை
பிரயோஜனப்பே இல்ல கத்தக்க போய் புலம்பி ஆண்டவரே தாமதான நம்பியிருக்கிறேன் நாலு கணக்குல ஒவ்வொரு நாளும் போயிட்டு தானே ஜெபிக்கிறேன் உங்களோட பேரத்தை தான் நான் வசிக்கிறேன் எல்லாம் சொல்லி எல்லாம் ஒரு பிரயோஜனம் இல்ல இயேசுக்குள் நான் மனுரோகம் இயேசுக்குள் நான் என்ன பண்ணோம் அது நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியம் எதை கேட்கிறோமோ இல்லை எல்லாரும் நம்ம டெய்லி என்ன தப்போம் ஆண்டவரே எனக்கு நல்ல கொண்டாட்டி வந்தாங்க ஆண்டவரே எனக்கு நல்ல புருஷன் வந்தாங்க நானே நல்லவ இல்லை எப்படி போய் இதெல்லாம் நான் கேட்கறது And I am not good நான் நல்லவளா இருக்கும்பொழுது நான் நல்லவளா இருந்தா நானே நல்லவளா இல்லை நல்ல புருஷன் கேட்க முடியுமா நானே நான் நல்லவனா இல்லை நல்ல கொண்டாடி கேட்கறது எனக்கு என்ன தகுதி இருந்தாலும் ஒண்ணுமே இல்லை ஆண்டவரே நீ கொடுக்கறதை நான் ஏத்துக்க எனக்கு நல்ல மனம் கொடுக்கணும் இதுதான் இது இதுதான் கிறிஸ்துவோடைய பெயர் நீர் கொடுக்கிறீர் என்ற ஒரு நம்பிக்கையோடு கூட அன்போடு கூட அவர்களை அப்படியே ஏற்றுக்கொண்டு அவர்களை நேசிக்க எனக்கு கற்றுத்தாரன் கேட்கறது தெரியாத ஜெபம் நல்ல புருஷன் கொடுங்க நல்ல கொண்டாடி கொடுங்க கேட்கறது புரியுதுங்களா அதனால ஆண்டவத்துல நீ எதுக்காக மெயினா ஜெபிக்கணும் கோபப்படாமல் எல்லோரையும் நான் நேசித்து மற்றவர்களை என்னை புண்படுத்தினா கூட என்னை ஹர்ட் பண்ணா கூட எல்லாருக்கும் ஹைலி வி ஆர் ஈகோயிஸ்ட் ஒரு மனுஷனுக்கு வந்து சுய கௌரவங்கிறது ரொம்ப ஒரு பெரிய விஷயமா நினைக்கிறான் அப்ப யாருடைய செயலாவது வார்த்தையாவது அவனுடைய கௌரவத்தை பாதிச்சிட்ட மாதிரி நினைச்சிட்டான் அப்படின்னா அவனுடைய கோபம் ஒரு உச்சத்தை புரிஞ்சுங்களா ஏத்துக்கிட்ட ஈகோவே கிடையாது கர்வமே ஒரு பழமொழி இருக்கு என்னது தந்தை துணியாகலும் தரையை துடைக்க உன் உதவும் அகந்தை ஒன்றுக்கும் தந்தை துணியாகலும் தரையை துடைக்க உதவும் அகந்தை ஒன்றுக்கும் அகந்தை இருக்குது அப்படின்னாவே அந்த ஈகோ பயங்கரமா மேல இருக்கு ஈகோடைய லெவல் எப்பவுமே மேலதான் இருக்கும் யாராச்சும் பேச அந்த ஈகோ டச் பண்ணிட்டாங்க அப்படின்னா அப்படியே தண்ணி அப்படியே எந்த ஒரு ஆர்ப்பாட்டமும் இல்லாம அமைதியா இருக்கு ஓகேவா நல்ல எவ்வளவு உயரத்துல இருந்தாலும் அப்படியே அந்த தொட்டியில அப்படியே அமைதியா இருக்கு ஒரு சின்ன கல்ல போட்டு பாருங்க என்ன அது உடனே அந்த வேவ்ஸ் அப்படியே ஃபுல்லா தொட்டிக்குள்ள பரவுதா இல்லையா அதே மாதிரிதான் ஒரு மனுஷனுடைய சுய கௌரவம் அப்படியே அமைதியா இருக்கும் யாராச்சும் ஒண்ணு சொல்லிட்டாங்க அப்படின்னா அது அப்படியே வேவ் கிளம்ப மாதிரி கிளம்பும் இத ஈகோயிஸ்டிக்கலா இருந்தா சீக்கிரம் சீக்கிரம் போங்கிறோம் அப்படிங்களா இருக்காது புரிஞ்சுக்கிங்களா கத்திரிக்கல என்ன ஆண்டவருக்குள் கிறிஸ்துவுடைய சாயலையும் அவருடைய சுபாவத்தையும் பின்பற்றி வாழ்வதற்கு அவரிடத்தில் கிருபையை கேட்டு ஒவ்வொரு நாள் சொல்லுங்க வேற எதுக்கு ஜெபிக்கிறீங்க இதுக்காக புரிஞ்சுக்கிங்களா இப்போ இன்னைக்கு ஒரு முடிவு எடுக்க போறோம் என்ன முடிவு எடுக்கலாம் என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய கோபத்தால் சிக்கல் வராதவர்களுக்கு நான் பார்க்கணும் புரியுதா என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய கோபத்தால் சிக்கல் வரக்கூடாது அப்படின்னா மத்தவங்க வாழ்க்கையில என்னோட கோபத்தினால் சிக்கல் வரலாம் சும்மா அப்படி கிடையாது மத்தவங்களுடைய பாதிக்கும்படியா நீங்க கோபப்பட்டாலும் உங்களுடைய வாழ்க்கையில சிக்கல் வரலாம் அதனாலதான் நான் சொல்லிக்கிறேன் ஏன் மத்தவங்களுக்கு நீங்க என்ன செய்றீங்களோ அதை கத்திரிச்சு செய்றீங்க அதனால பாதிப்பு நமக்கு தான் வந்து முடிய போகுது அதனாலதான் என்னுடைய கோபத்தால் எனக்கு பாதிப்பு வரக்கூடாதவர்களுக்கு சிக்கல் வரக்கூடாதவர்களுக்கு என்னுடைய கோபத்தை நான் முற்றிலுமா எனக்கு வந்து பிடிக்க தூக்கி இருந்திருக்காங்க அந்த இடத்துல இனிமே பொறுமையே கிடைக்கும் ஒரு இடத்துல ஒரு கெட்டதை எப்போ குடிங்கறியணுமோ அந்த இடத்துல உடனே என்ன பண்ணிடணும் நல்ல விதையை அந்த இடத்துல வைக்கணும் என்ன நல்ல விதை வைக்கலாம் அன்பை வைக்கணும் பரிசுத்தமான தூய்மையான அன்பை வைக்கலாம் கண்ணில் கொள்ளமா அப்பா எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுக்கு மன உளைச்சல் விரக்தி வெறுப்பு சமாதானமின்மை நிம்மதியின்மை எல்லாவற்றிற்கும் காரணமான கோபத்தை மற்றவர்களை புண்படுத்தக்கூடிய பாதிக்கக்கூடிய என்னுடைய கோபத்தை என்னுடைய வாழ்க்கையில் மகா பெரிய பாதிப்புகளை கொண்டு வரக்கூடிய என்னுடைய கோபத்தை முற்றிலுமாக எனக்குள் இராதபடிக்கு வேரோட பிடுங்கி எறிய எனக்கு கிருபை பாருங்கள் அந்த இடத்தில் ஆண்டவர் இயேசுவுடைய அன்பு மாறாத தூய்மையான குறையாத அந்த அன்பை நான் விதைத்து அது வளர்ந்தோங்கி என்னுடைய வாழ்க்கையில் பெரிய நன்மைகளை செய்யும்படியாக எனக்கு ஒவ்வொரு கணமும் அனுக்கிரகம் பாராட்டும்படியாக
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென்.